ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேனாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஹாய். முதல்ல என் பேரை சொல்லுங்கள், என் பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துச்சு, இப்போ வரதே இல்லை. இவங்க பேர் சொல்லாதனால நான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில்லே நினைக்கிறேன். சரி, இன்னிலேருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து உங்கள் பேர் மென்ஷன் பண்ணி கீழே ஹாய் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஹாய் சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து என் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது, அது எப்படி எனக்கு தீர்க்கறதுன்னு தெரியல நிஜமாலுமே. என்னதான் நான் வந்து சிரித்து பேசி எல்லாத்துக்கிட்டே பழகினாலும் என் மனசுக்குள்ளே வந்து ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தீர்வு என்னன்னே எனக்கு தெரியல. என்னோடய மைண்டை அதனால் வேலையே செய்ய மாட்டேங்குது. சில சமயம் எனக்கு வந்து ஆறுதல் எங்கே தேடுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சப்போஸ் உங்ககிட்ட சொல்கிறதுனால கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதை தெரிஞ்சால் கூட என் வீட்டுக்கார் என்னை திட்டுவார், உனக்கு என்ன பைத்தியமாக இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டுவார். ஆனால் என் மனசுக்குள்ள இருக்கிற வலியை எப்படி சொல்லி தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதை பேசணும்னு நினைக்கும் போதே என் கண் வந்து ரொம்ப கலங்குது. மனசு எனக்கு வந்து ஆறலை. இந்த ஒரு விஷயம் வந்து தினம் தினம் நினைக்கிறேன். இந்த விஷயத்த வந்து நான் தினம் தினமும் நினைக்கிறேன். என்னால் நினைக்காத நாட்களே இல்லை. அந்தளவுக்கு இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வலியை கொடுக்குது. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் கூட இந்த மாதிரி என்ன மாதிரி யாராவது பெண் பிள்ளைங்களை பெற்றிருந்தா கூட அவங்கள வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கலாம். சொந்தக்காரங்க வந்து ஒரு வார்த்தை என்னை கேட்டாங்க, உனக்கு எதுக்கு இத்தனை பிள்ளைங்க, எதுக்கு இது வீட்டில் அவங்க சொன்னாங்கனாக்கா உனக்கு எங்கே புத்தி போச்சு, நாலு பிள்ளைங்களை பெற்றிருக்கேன், நாலு பொம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப கேவலமாகவும் பேசிட்டாங்க. நாலு பேர்த்துக்கு தெரியற மாதிரியே நான் வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. அந்த நேரத்தில் என் வீட்டுக்கார் எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தால் என் மனசு கொஞ்சம் ஆறுதலாகிருந்துருக்கும். ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து சப்போர்ட்டாக பேசலை. அது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. இன்னி வரைக்கும் அதை நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்கு. என்னால் மனசு தாங்க முடியல. ஏன்னாக்கா என்னோட அம்மாவும் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் கேட்டாங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில். அம்மாவும் ரொம்ப பேசிட்டாங்க. அம்மாவுக்கும் மூணு பொம்பளை பிள்ளைங்க தான். அதனால் அம்மாவும் வந்து ரொம்ப பேசிட்டாங்க சொந்தக்காரங்களா. எனக்கு அதை பார்த்து பார்த்து வளர்ந்தேனா அப்போ என் மைண்டில் என்ன இருந்துச்சுனாக்கா எனக்கு வந்து அந்த நிலைமை கொடுத்துறாதன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டினேன். எங்கள் அம்மாவுக்கு வந்த நிலமை வந்து எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எவ்வளவோ வேண்டினேன். ஆனால் கடவுள் பார்த்திங்களா, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை தான் சாபமாகவே கொடுப்பாரு. என்னத்தை வரம் கேட்குறோமோ அதைத்தான் நமக்கு சாபமாக கொடுப்பாரு. இவ்வளோ கஷ்டத்தை எதுக்கு தான் கொடுக்குறாருன்னு எனக்கே தெரியல. நானும் ஒவ்வொரு கஷ்டத்தங்களும் மீண்டும் தான் வந்துட்டுருக்கிறேன். அப்படி இருந்தும் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அம்மாவை ரொம்ப பேச தொட்டு அது எனக்கு அந்த மாதிரி நிலைமை கொடுத்துறாத கடவுள்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்டே இருப்பேன். அதனால தான் எனக்கு ஆண் குழந்தைங்க மேலே இவ்வளோ ஆசைகள் இருந்துச்சு. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெலிவரியும் நான் வந்து ஏங்கியிருக்கிறேன். அப்படி ஆம்பளை குழந்தை பிறக்கலை. ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுவும் கடவுள்கிட்ட போயிடுச்சு ஆம்பளை பையன். அதனால் பேசுகிறாங்கள்ல அடுத்தவங்கள வந்து நீங்கள் பேசுகிறீங்கள இழிவாக பேசிடுறீங்கள, அது அந்த அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழியை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது நான் பேசுகிறவங்கள சொல்கிறேன். நிஜமாமே இந்த வார்த்தைங்க என்னை வந்து நான் மறக்க முடிய மாட்டேது. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஈட்டியில் குத்துனமாக இருந்துச்சு. தினம் தினம் அழுகிற புரிய மாட்டேது எனக்கு. நான் மறக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் மறக்க முடிய மாட்டேங்குது. நான் அவங்கக்கிட்ட ஒன்று கையை நீட்டி காசை வாங்கி என் குழந்தைங்கள நான் படிக்க வைக்கல. என் பசங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு போடல. அவங்கக்கிட்ட கை நீட்டி வாங்கி காசு வாங்கி நான் என் பசங்களை இப்போ சாப்பாடு போடல. நாளைக்கு கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் தான் பார்க்க போகிறேன் என் குழந்தைங்கள. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் பசங்க வந்து நாளைக்கு எங்கிட்ட தான் வரப்போகிறாங்க. நான் ஒரு வேளை சந்தோஷமாக இருந்தாலும் அப்போயும் நான் தான் சந்தோஷப்பட போகிறேன். மற்ற என்னை சொன்னவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாதுல்ல. உங்ககிட்ட ஒன்றும் வரப்போகிறது கிடையாதுல்ல என் குழந்தைங்க. அப்படிக்கும்போது என்னை பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு மனசு ஆற மாட்டேங்குது. என்னால் இந்த வார்த்தைகளை வந்து ஈட்டி குத்துற மாதிரி குத்துது எனக்கு. நான் வந்து நான் படிக்கல, அதனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. பசங்களுக்கு வந்து மந்த்லி ஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட 5000 நான் கட்டுறேன், டியூஷன் ஃபீஸ் மட்டும். அப்புறம் வண்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 போகுதுன்னு போகுது.
நான் இவ்வளவும் சமாளிக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம வந்து நம்ம சாப்பிட கம்மி பண்ணாலும் சரி, நம்ம பசங்க படிப்பில் வந்து எதுவும் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அவங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து என்னை பேசினவங்க வந்து ஒன்றும் செய்யலை இல்லை என் குழந்தைங்களுக்காக. எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி 10 ரூபா வேணும், நாளைக்கு 10 ரூபா வேணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுத்து வச்சு என் பசங்க படிப்புக்காக தான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறேன். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்களை கம்மி பண்ணாலும் கூட நான் படிப்பு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு கம்மி பண்ணதே கிடையாது. இன்றைக்கி சப்போஸ் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் படிக்க வைக்கிறேன், அவங்க முடிஞ்சளவுக்கு படித்து வெளியே வந்தாங்கனாக்கா அவங்க லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன். அவங்க படிப்புக்காக ஒவ்வொருத்தங்கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணேன் நல்ல ஸ்கூலாக வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிலமை தான் இப்படி இருக்குது, நம்ம குழந்தைங்களோட நிலமை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி நான் காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட்டி நான் கொண்டு போய் பாப்பாங்கள படிக்க வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்க என்றைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது குழந்தைங்க நிறைய ஜாஸ்தி இருந்தாலோ கம்மியாக இருந்தாலும் குழந்தையே இல்லாமல் இருந்தாலோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை தான் அது அவங்களுக்கு காலம் பூரா வலியை கொடுக்கும். என்னால் அந்த வலியை வந்து மறக்க முடியல. நான் வந்து தினம் தினம் அந்த வலியை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், நினைக்காத நாளே கிடையாது, நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக அன்றைக்கி தோள் கொடுத்து பேசியிருந்தார்னா என் மனசு கொஞ்சமாக அது ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் வந்து அவர் கேட்கவே இல்லை. என் பொண்டாட்டி ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வலியை கொடுத்துச்சு. நான் இன்றைக்கி ஏன் இந்த வீடியோஸ் பண்ணுறேனாக்கா, சப்போஸ் நாளைக்கு எனக்கு என் மருமகனுக்கு வந்தாங்க கூட இந்த வீடியோஸ் பார்த்தாக்கா சப்போஸ் புரிஞ்சுக்குவாங்க என் பிள்ளைங்களை. ஏன்னா நான் பட்ட வலியும் வேதனையும் என் குழந்தைங்க பற்றக்கூடாது. சப்போஸ் என் மருமகனுக்கு நல்லவங்களாக இருந்தானுங்கன்னா என் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ அவங்க பார்த்தாலும் பார்க்கலாம், என் சம்பந்திங்க கூட வருவாங்க அவங்க கூட பார்த்தாலும் பார்க்கலாம். எனக்கு பேச என்ன பேசுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னை பேசினவங்களை திருப்பி பதிலடி கொடுக்கோன்னு நான் நினைக்கிறேன். காலம் கண்டிப்பாக ஒரு நாள் பதில் சொல்லும், அந்த நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து என் குழந்தைங்க நல்லா படித்தா போதும், அவங்க படித்து ஏதோ ஒரு நல்ல ஜாபுக்கு போயிருந்தாலே போதும் எனக்கு. அது வேறு எதுவும் நான் பெருசாக ஆசைப்படல. என்ன எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன் நான் எப்படியாவது மீட்டுட்டேன்னா எனக்கு போதும். வேறு பெருசாக நான் எதுவுமே ஆசைப்படலை. எனக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னோடய கடன் தான். அந்த கடன் எப்படியாவது கட்டிடணும். வீடு கொஞ்சம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சிட்டேன்னா என் பசங்களை ரொம்ப படிக்க வைக்கணும், படிக்க வச்சு அவங்கள நல்லபடியாக ஆளாக்கணும். இது இந்த மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து நான் சமையல் வீடியோ தான் போடலான்ட்டு இருந்தேன், ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கூட அழுதுருக்கேன் நிறையா வாட்டி, ஆனால் அவள் வந்து சொன்ன விட்டு தள்ளிடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். என்னால் வந்து இதை வந்து என்னால் மறக்க முடியல. சப்போஸ் உங்ககிட்ட சொல்கிறதன் மூலியமானா கூட என்னால் மறக்க முடியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப பேசியிருக்கிறாங்க, பல வாட்டி ரொம்ப பேசியிருக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து வயிற்றுக்குட்டியை பாட சொல்லி வீடியோஸ் பண்ணு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா. அவளை வச்சு பாட சொல்லி பாட்டு பாடி வீடியோ பண்ணலான்னாக்கா அவள் இன்றைக்கி ரொம்ப சேட்டை பண்ணிட்டுருக்கிறாள். நிஜமாலுமே இன்றைக்கி பயங்கர சேட்டை, கொஞ்ச நேரம் கூட கம்முன்னு இருக்க மாட்டேன்ட்டா. அதனால் இன்றைக்கி வந்து அவளை நான் பாட வைக்க முடியல, நாளைக்கு கண்டிப்பாக வந்து அவளை பாட வைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோஸ் போடுறதுன்னு தெரியாமல் ஏதோ வீடியோ போட்டேன்னா உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து ஒரு சுண்டல் தான் ஊற வச்சுருந்தேன். சுண்டலும் உருளைக்கிழங்கு இருந்தது, அந்த உருளைக்கிழங்கு குழம்பு வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து மைண்ட் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இல்லை, அதனாலயே சரி இந்த வீடியோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தவங்கள பேசுகிற வார்த்தை வந்து ஒரு வாட்டி யோசிச்சுட்டு பேசுங்க. யாராக இருந்தாலும் சரி, யாராவது திட்டுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவங்க மனசு நோகிற மாதிரி தயவு செஞ்சு பேசிடாதீங்க.
அது எந்த அளவுக்கு வலியை கொடுக்கும்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். இப்போ மட்டும் தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து எங்கள் அம்மாவை பேசும்போது நான் ரொம்பவும் அழுதுருக்கேன். ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதனால் எனக்கு இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்னு தோணுச்சு. இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர்கிட்ட அவங்க லைவ் போட்டிருந்தாங்க சேனலில், அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். அதனால் பேசுகிறத பேசிட்டு போட்டோன்னு சொன்னால் சில விஷயங்களை வந்து மறக்க முடிய மாட்டேங்குது என்னால், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சாரி, இன்றைக்கி நான் ஏதாவது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் சாரி. என் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க எனக்கு என்ன பேச எங்கே இறக்கி வைக்கிறதுனே தெரியல. அதனால தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி டே பிளாக் இவ்வளோதான். கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என் வீட்டுக்கார் திட்டுவார் அதேமாதிரி இந்த வீடியோஸ் பார்த்தாருனாக்கா ஒரு வேளை. ஓகே ஃப்ரெண்ட், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.